கை வேற நடங்குது. இந்த ஊரை யாருக்கிட்ட கேட்கறது? ஒரு நிமிஷம் வாங்களேன். என்னப்பா இங்க கடை எங்கண்ணா இருக்கு? பங்க் கடையா பலசர கடையா? பலசர கடையா? அந்த கடை அதெல்லாம் எங்க கிடையாது. ஏன்? அதெல்லாம் அங்க இருந்தா பொம்பளைக்கு அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அப்ப நீங்களா என்ன பண்ணுவீங்களா? அத நாங்களே காய்ச்சிருவோம்ல. ஓ, நாட்டு சரக்கா? ஆமா. அண்ணா நீங்க போங்க, நீங்க போங்க, அப்புறம் பேசிக்கிறேன். என்னடா வந்த உடனே உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, நான் இந்த ஊரோட அமைப்புலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஏன் அப்படி இருந்துச்சுன்னா கோணலா இருக்கிற தெருவெல்லாம் நேராக்கிடுவியா? பர்ரா, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா ஏதாவது பண்ணிட்டு வந்தேன்னா என்னால காப்பாற்ற முடியாது சொல்லிட்டேன். மாமா முதல்ல என்கிட்ட இருந்து உங்க குடும்பத்தை காப்பாத்துங்க. அப்படியே போட்டுன்னு வச்சுக்க, கழுத்து திரும்பிக்க சொல்லிட்டேன். ஓவரா பேசாத, ஒழுங்குமுறையாத போய் வேலையை பாடுறா. ஐயா நம்மளால முடியாதுப்பா, உடம்பு வளையாது. டேய் அந்த வேலை இல்லடா, அங்க அண்ணி கூப்பிடுறாங்க, என்னன்னு போய் கேளு. யூ மீன் பிளானிங்? ஆமா, இவர் பெரிய சிவில் இன்ஜினியர், ஃபேக்டரி கட்டுறதுக்கு பிளான் போடுறாரு. டேய் நீ என்னதான் முக்கு முக்குனாலும் கடைசியில மொக்க வாங்கிட்டு தான் வரப்போற. அர்ச்சனா அன்னைக்கு தான் வேற வேலை இல்லனா அந்த லூஸோட லூசா சேர்ந்து நீ அதோட பிளான் பண்ணு போ. ஒரு லூஸ் மட்டும் தனியா இருந்தேன். டேய் இப்போ என்ன சொன்ன? அக்கா போக போற மாமா, நீ அறிவாளி என்ன? இப்படிதான் தான் எங்க அக்கா கட்டி வச்சாங்களோ. நான் மாமே கூப்பிட்டீங்களா? டேய் ச்சே, இப்பதான் வடிவில்லைங்கிற ஒரு ஃபீலே வருது. கேடுத்தனமா சொன்னாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவை சொல்லுவான். தனியா மாட்டிட்டு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்ன பண்ணு சொல்லுங்கக்கா. எங்க அக்கா ஐடியா குடுக்குறா, நான் குடுக்குறேங்க உங்களுக்கு ஐடியா. யாரு நீ கிழிச்ச? ஏங்கா வேன்ல இருந்து இறங்குனதும் சாராய கடை எங்க இருக்குன்னு தேடி இருப்ப. உங்களுக்கு மந்திரம் ஏதாவது தெரியுமாக்கா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ஓ மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. ஐயோ எல்லாம் மண்ணு மாதிரி நிக்குதே, இதெல்லாம் எப்படி நான் தடுக்க போறேன்னு எனக்கு தெரியல. இப்போ என்ன பண்ணனும் அத முதல்ல என்கிட்ட சொல்லுங்கக்கா. செம்பா இந்த பூஜைய கரெக்ட்டா பண்ணி முடிக்க கூடாது. சரி அதுக்கு ஏதாவது பண்ணனும், யோசி. இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன செம்பா இந்த பூஜைய கரெக்ட்டா பண்ண கூடாது அதானே? ரைட் விடுங்க, நான் பாத்துக்கிறேன். யாருப்பா இந்த ஆளு? பைத்தியக்கார மாதிரி இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான். சந்திரா அப்படி எல்லாம் பேசக்கூடாது, பேசாம இரு. அப்போ பைத்தியக்காரன பைத்தியக்காரன் சொல்லாம ஃபாரின் டெலிகேட் நான் சொல்ல முடியும்? டேய் அவர் சித்தர்ரா. ஐயோ அப்பா, இந்த பழைய லவுட் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ண சொல்லுங்களேன். டேய் பேசாம இருன்னு சொல்றேன்ல. கடச்சே என்னாச்சு செம்பா? தெரியல அண்ணி, பொங்க பானை பொங்க மாட்டேங்குது. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை! நாங்க என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அதுக்கான தண்டனையே எனக்கு கொடு, என் குடும்பத்தை சோதிச்சிடாத. இது வரைக்கும் பொங்க பானை பொங்காம போய் நான் பார்த்ததே இல்லை. ஏன் நடக்குது, எதனால நடக்குதுன்னு எனக்கு சொல்லவே தெரியல. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்தை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதுக்கான காரண காரியத்தை ஆராய்ச்சி பண்றதை விட்டுருவோம். சாமின்றது என்ன? மனுஷனுக்கு நல்லது பண்ற ஒரு சக்தி. இது நடந்தாலும் நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அந்த பொங்க வைக்கிறது விளக்கு வைக்கிறதுலாம் பண்றோம். கெட்டது வருமோ பிரச்சனை வரும்னு மனசை போட்டு குழப்பிக்கிறத விட அடுத்து என்ன பண்றதுன்னு பாப்போம். கார்த்திக் செம்பா கல்யாணம் முடிஞ்சதும் கோயிலுக்கு விளக்கத்தை வந்திருக்கோம், அவ்வளவுதானே. வந்த இடத்துல சாமிக்கு ஒரு பொங்க படையல் வைக்கணும்னு நினைச்சோம். அது ஒரு சின்ன தடங்கு நடந்து போச்சு. இப்ப அடுத்தது என்ன? விளக்க போட்டு சாமியை கும்பிட்டு கிளம்ப வேண்டியதானே, அவ்வளவுதானே. என்ன மாமா, நான் சொல்றது சரிதானே? நானும் அதேதான் மாப்பிள்ள நினைச்சேன். லட்சுமி, எல்லாரும் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, விளக்கு போடுறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாம். மாவு கொண்டு வந்திருக்கேன், அதுல உருண்டையா பிடிச்சு விளக்கு போடுற மாதிரி ரெடி பண்ண சொல்லு. சரிங்கம்மா, பண்ணிடுறேன். சஞ்சய், உண்மையிலே நீ கெட்டிக்காரன் தான்டா. நான் கூட உன்னை சாதாரணமா நினைச்சிட்டேன், பின்னிட்டேன். வடிவிருந்தா கூட அவளால் இதை பண்ணிருக்க முடியாதுடா, நீ கில்லாடிடா. ஆமா, நீ என்ன பண்ண? ஏய், உன்னதான் கேக்குறேன், என்ன பண்ண? ஏய், அத நீ தானே பண்ண. என்னதுக்கா? ஏய், அப்ப பொங்க பானைய பொங்க விடாம பண்ணது நீ இல்லையா? ஐயோ, நீ பண்ணியா இல்லையாடா? அட போங்கடா. அண்ணே, இவங்கிட்ட இப்படி கேட்டா புரியாது, நான் கேக்குறேன் பாருங்க. டேய், பானை எப்படிடா பொங்காம போச்சு? பானை சொல்றியா இல்லையா? நான் எதுவும் பண்ணலாமா? பானை எப்படி பொங்காம போச்சுன்னா எனக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இருங்க. டேய், உனக்கு தெரியாதா? அப்ப நீ எதுவும் பண்ணலையா? இவனுக்கு சாராய கடையை தேர்றதுக்கு நேரம் பத்தாது. இவனெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. ஆமா, கூட இருக்கிற ஆளுங்களாம் இப்படி சொதப்பல் கேஸா இருந்தா நான் மட்டும் அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்ப யாருமே எதுவுமே பண்ணாமதான் பொங்கல் பொங்காம போச்சா? அப்போ என்னமோ நடக்குது. இன்னொரு தடவை பத்தவை. செம்பா, இன்னொரு தரம் பத்தவையுமா? சாமி, வழக்கேத்த தடை வரும்னு சொன்னாரு. ஆனா இப்படி வரும்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கல. என் பிள்ளைக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. இப்பவே இந்த இடத்துலயே என் உசுர குடுக்கற, எடுத்துக்கோ. தயவு செஞ்சு இந்த பூஜையை நடத்த விடுங்க. அது எப்படி நடத்த முடியும்? அழுக்கு, எல்லா அழுக்கு, உன் மனசுல இருக்கிற அழுக்க நெருப்பால துவைக்கணும். மொத்த குடும்பத்தோட பாவத்தையும் கழுவி சுத்தம் பண்ணணும். ஒத்த மனுஷன் நெருப்புல இறங்கி விளக்கேத்தனா? என்ன சாமி சொல்றீங்க? நம்ம வீட்டு பொம்பளைங்கள ஒருத்தர் தீ மிதிச்சு விளக்கேத்தணும்னு சொல்றாரு. அவ்வளவுதானே? என் பையனுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? இப்பவே ரெடி பண்ணுங்க, நான் மிதிக்கிறேன். அம்மா, என் பையன் நல்லா இருந்தா எனக்கு போதும். என்ன விளையாடுறியா லட்சுமி? நீ இப்ப இருக்கிற கண்டிஷன்ல உன்னால 2 அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நெருப்புல இறங்குவேன்னு சொல்ற? பரவாயில்லங்க, அப்படிதான் என் உசுர் போகணும்னா போகட்டும். என் பையன் நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். அத்த, வீட்டுல நீங்க மட்டும்தான் போகலையா? மத்தவங்களா வந்திருக்காங்களா? அவங்கள இறங்க சொல்லுங்க. நான் பண்ணலன்னா என்ன? நான் பண்ண வேண்டியது என்னோட பொண்ணு பண்ணுவா. என்னமா பேசுறீங்க? நான் இப்ப உங்க வீட்டு பொண்ணு இல்ல, வினோத்தோட வைஃப். உங்க வீட்டு பரிகாரத்தை நான் எப்படி பண்ண முடியும்? என்னமா சொல்ற? அப்படின்னா நீ எங்க வீட்டு பொண்ணு இல்லையா? இப்ப நான் வினோத் வீட்டு மருமக. உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. அர்ச்சனா, இந்த அத்தைக்காக எதை வேணாலும் செய்வேன்னு சொல்லுவல்ல? தயவு செஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணுமா. என்னத்த பேசுறீங்க? உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன். ஏன் உயிரை கூட கொடுப்பேன். ஆனா இந்த பரிகாரம் எப்படி அத்தை? கார்த்திக்கும் செம்பாவும் கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க. இது அவங்களுக்காக நடத்துற பூஜை. இது எல்லாத்தையும் தாண்டி செம்பா பண்ண தப்புனால தானே அவளுக்கு அம்மா போட்டுச்சு. அவ மேல ஏதோ ஒரு தப்பு இருக்காத்த. பேசாம அவளையே பரிகாரம் பண்ண சொல்லுங்க. இந்த குடும்பத்துக்காகவும் கார்த்திகேயாவுக்காகவும் ஏதாவது செய்யணும்னா முதல்ல நீங்க என்னதானே கேட்டிருக்கணும். என் மேல நீங்க கோவமா இருக்கீங்க, என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க. அட்லீஸ்ட் எப்போ போல சின்னையா கிட்ட சொல்லி செம்பாவை தீ மிதிக்க சொல்லுன்னு சொல்லிருக்கலாம்ல. என்ன தவிர இதை சந்தோஷமா பண்றதுக்கு வேற யாருமா இருக்கா? நான் இப்பவே தீயில இறங்க தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு அனுமதி கொடுங்க. ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. உங்களுக்காக நான் நன்றியோடு இருப்பேன். நான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் பெரியா. சரிம்மா, என்னங்க சொல்லு லட்சுமி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏமா? சாமி தடங்கள் வரும்னு சொன்னாரு, அதே மாதிரி இங்க என்னென்னமோ நடக்குதே. பயப்படாதம்மா, அதான் செம்பா இருக்காள்ல, ஏன் பயமும் அதுதாங்க. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவளுக்கு என்ன ஆக போகுது? இங்க நடக்கிற எல்லா விஷயமும் ரொம்ப விசித்திரமா இருக்குங்க. அத நினைச்சாதான் நம்ம மக மருமக எல்லாருமே முடியாதுன்னு சொன்ன போது உங்க பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னால அந்த மனசுக்கு ஒரு பிரச்சனையும் வராதுமா. அவசரப்பட்டு அவளை தீமிதிக்க சொல்லிட்டேனோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அன்னைக்கு ராம, இன்னைக்கு லட்சுமி, ரெண்டு பேருமே அவசரப்பட்டுட்டீங்க. அன்னைக்கு சீதா தன்னை நிரூபிச்சு காமிச்சா, இன்னைக்கு செம்பா நிச்சயமா நிரூபிச்சு காமிப்பா. இந்த விஷயத்துல எனக்கு எந்த பயமும் இல்லை. அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு என் மனசு முழுசா நம்புது. இதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு முழுசா திரும்பி வரவே கூடாது. அப்படியே வந்தாலும் என் மாமியார் அவளை மதிக்கவே கூடாது. இனிமே அவ வரமாட்டானே. இன்னையோட அவ கதை முடிஞ்சிருச்சு நினைச்சுங்க. ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது.